வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். பிக் பாஸ் தமிழ் சீசன் 5 அக்டோபர் 31 மூணாவது ப்ரமோவில் வந்து ட்ரெஸ்ஸை பற்றி பேச்சு வந்தது. ஸோ ட்ரெஸ்ஸை பற்றி பேசுனது வந்து தாமரை தான். ஸோ கமல் சார் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, அடக்கம் அப்படிங்கிற வார்த்தையை சிபி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை பேசுனது வந்து தாமரை தான். தாமரை, இதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க இப்படி ட்ரெஸ் போட்டுக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? சார், நான் இந்த மாதிரி இப்போ பொண்ணுங்கள்லாம் ட்ரெஸ்ஸு போட்டு பார்த்ததே இல்லை, படத்தில் தான் பார்த்துருக்கேன், அதனால் உங்களுக்கு என்ன பலன்? இது வந்து தன்மானத்தினால் வந்த கோபம் கூட கிடையாது, குழப்பத்தினால் வந்த கோபம் அப்படிங்கிறாரு. ஆமாம் அப்படின்னு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஸோ இதில் இவங்கெல்லாம் இப்படி ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறாங்கங்கிற ஒரு பேச்சு, ஏன்னா இங்கே ரெண்டு செக்மெண்ட் ஆஃப் பீப்புளாக காமிக்கிறாங்க. ஒன்று வந்து மேல்தட்டு வர்க்கம், இன்னொன்று வந்து அடித்தட்டு மக்கள். இந்த சீசனோட தீமே அதுதான். மேல்தட்டு மக்களும் கீழ்த்தட்டு மக்களும் சேர்ந்து வாழ்கிறது தான் சமுதாயம். அதை இந்த வீட்டில் காமிக்கிறாங்க. ரொம்ப பெரிய பணக்கார ஆட்கள் சாதாரண ஆட்களும் ஒன்றா சேர்ந்து இருக்கணும். அதில் வந்து கிராமம் நகரம்னு வர்றப்ப கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு நகரத்து மனிதர்கள் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு அதை பார்க்குறப்ப கொஞ்சம் என்னடா இப்படி ட்ரெஸ் போடுறாங்க, ஷார்ட்ஸு போடுறாங்க அப்படின்லாம் இருக்கும். அது இயல்பு தான். அதை தான் தாமரை வெளிப்படுத்தினாங்க. ஸோ அதில் ஒன்றும் பெரிய தவறு இருக்கிறதா தெரில. அது வந்து ஒரு கன்ஃபியூஷன் தான். சொல்கிறத பார்த்தா இப்படிலாம் போடலாமா, இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு குழப்பம். நம்ம இருக்கோம், நமக்கு இப்படி தான் சொல்லியிருக்காங்க, இப்படி இப்படி ட்ரெஸ் போடணும்னு சொல்லி வளர்த்துருக்காங்க. அவங்க என்னடா டோட்டலாக ஆப்போசிட்டாக ஷார்ட்ஸ் போட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் தான். அதை அழகாக இது தீர்த்து வச்சார் கமல் சார். இது வந்து உங்களுக்கு வந்து தன்மானத்தினால் வர்ற கோபம் இல்லை, இது வந்து ஒரு குழப்பம் தான், இது வந்து ஒரு கன்ஃபியூஷன் தான் அப்படிங்கிறத தெளிவாக அவங்களுக்கு புரிய வச்சார். நல்லா இருந்தது அந்த ப்ரொமோ, நல்லா இருந்தது. தேர்ட் ப்ரொமோ யாரையுமே விட்டு வைக்கல, இந்த சைடு அந்த சைடு எடுக்கல, எல்லாத்தையும் ரவுண்டு கட்டி அடிச்சிட்டாரு தலைவர்.